வணக்கம். லாஸ்ட் ட்ரேடராக எப்படி வந்து உருவானார்கள், அதாவது எல்லாருமே வந்து வரும்போது வந்து நல்லவங்களாக தான் இந்த சந்தையிலேருந்து வருவாங்க. இந்த சந்தை வந்து அவங்கள வந்து மாற்றிடும், இந்த சந்தை வந்து அவங்கள மாற்றிடும். இப்போ பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இப்போ பெரும்பான்மையான ட்ரேடர்கள் இந்த சந்தையில் வந்து பல லட்சம் பல கோடி வந்து நஷ்டத்தை வந்து இழந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்குற வந்து ஒரு முதன்மையான கேள்வி வந்து நான் வைக்கும்போது என்ன கேள்வி வந்து நான் கேட்பேன் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5 லட்சரூபா இருந்துச்சுன்னா உங்களால் மாதத்துக்கு வந்து ஒரு 30-50 ரூபா சம்பாதிக்க முடியும்னு கேட்டால் வந்து அவங்க கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. யார் சொல்கிறாங்க? பல லட்சம் வந்து நஷ்டம் அடைஞ்சவங்க இந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க. அப்போது பல லட்சம் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த மனநிலை 9:15 to 3:30 இருக்கிற மனநிலை என்பது வேறு, 3:30 மேலே மனநிலை என்பது வந்து வேறு. 9:30 to 3:00 அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பேய் பிடிச்சிக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு குணாதிசை வந்து இருக்கும், அந்த ட்ரேடிங் ஹவுஸில் வந்து இருக்கும். அது வந்து கட்டுப்படுத்த முடியாது, அது 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 வந்து அது ரொம்ப வந்து வயலேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை வந்து, உங்களை வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக வந்து அது வந்து வச்சுருக்காது. 9:30 to 3:00 மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்ரெசிவான மைண்ட்லேருந்து இருப்பாங்க. 3:30 மேலே இவங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ஞானம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து வர்றது அவ்வளோ வந்து ஒரு பெரிய பெரிய ஜீனியஸ்க்குலாம் வர்ற ஞானத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு ஞானம் வந்து இவங்களுக்கு வரும். என்ன ஞானம் வரும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ரேட் மேலே இது பண்ணியிருக்கக்கூடாது, இந்த ப்ராஃபிட்டை நம்ம நிறுத்தியிருந்துருக்கணும், இந்த பணத்தோடு நம்ம வந்து போயிருந்தால் நம்ம இன்றைக்கி இந்த இந்த பணத்தை நம்ம பேவிட் போட்டிருந்தா இந்த பணம் வந்துருக்கும் சொல்லி வந்து 3:30 மேலே வந்து பேசுவாங்க. இதை நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இதை வந்து வயலேட் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரேடர் வந்து மாற்ற இடமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மாட்டுவாங்க. ஸோ அதான் நான் சொல்கிறது வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து எங்களோட ட்ரேட் பண்ணும்போது நாங்கள் இந்த டிசிப்ளினை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலாக எங்களை தேவையை வந்து ஒரு நாளைக்கு வந்து 5,000 வந்து அந்த 5,000 மேலே வந்து 1 ரூபா வந்தால் கூட வந்து நாங்கள் வந்து எங்களை வேணால் சொல்லுவோம். அது அப்படியே வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து வேறு ஒர்க் போடுவோம், இல்லை வந்து எங்கன்னா வந்து சினிமாவுக்கு வந்து நாங்கள் போடுவோம். ஏன்னா இதுதான் மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மார்க்கெட் கிட்டே வந்து நீங்கள் வந்து கேஷ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வியாபாரத்தை வந்து பெரிய சக்ஸஸ் ரேட்டாக நீங்கள் உருவப்படுத்திக்க முடியும். ஸோ அப்போ லாஸ் வரும்போது அவங்க எல்லாமே வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் தான் வரும்போது எல்லாமே நியாயமானவங்க தான் வராங்க. வந்த பிறகு இந்த சந்தை வந்து உங்களை வந்து மாற்றிடும். இப்போ நாங்களே வந்து ஒரு டைட்டில் வந்து இந்த இன்விசிபிள் கமெண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாங்கள் ஒரு டைட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் இந்த விஷயம் சொல்லி கொடுப்போம், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து இன்விசிபிள் கமெண்ட் வந்து நீங்கள் வந்து எக்காரந்து கொண்டு போய் மாட்டாதீங்க. இன்னும் இதுப்பட்ட சந்தேகம் தான் வந்து எங்களுக்கு வந்து மெயில் எடுப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.